इंदा आची एन नीडिके वेंडी अल्ले इंदा आची एवलो मोसमान आची एन्बदे नाम सोल्लु अदे एन्बदे वेल इंदा इदनम आतीमुका कूटनी इले इरुकर वर्गले सोन्ना दे यल्ला नाम इंगे निने उड़िकी पार्क वेंडो कलंद इरंद नाकले के मुन्नाल பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு தொகுதி உடன்பாடு ஏற்பட்டு அந்த தொகுதி உடன்பாடை பத்திரிகையிலே வெளியிடுகிற அந்த நிகழ்ச்சியில் இந்த பக்கம் டாக்டர் ராமதாஸ் இருக்கிறார், அவர் பக்கத்திலே அன்புமணி இருக்கிறார், இன்னொரு பக்கம் பார்த்தால் நம்முடைய ஓபிஎஸ் இருக்கிறார், இபிஎஸ் இருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியோடு சிரித்து அந்த 32 பல்லு வெளியில காசு தெரியல மாதிரி சிரிப்போ சிரிச்சுன்னு சிரித்து அந்த ஒப்பந்தத்தை காட்டுகிறார்கள். எனக்கே கூட ஆச்சரியமா இருந்தது, ஒப்பந்தம் பண்ணிட்டா எதுக்கு இவ்வளவு சிரிப்பா சிரிக்கணும், சாதாரணமா சொல்லாமே அப்படின்னு கூட நினைச்சேன். ஆனா ஏன் அப்படி சிரிக்கிறாங்கன்னா, எடப்பாடி உள்ளுக்குள்ள நினைச்சிருப்பாருன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்களே உங்க நிலைமையை பாத்தீங்களா, 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே அன்புமணி தான கவர்னரை பார்த்து 24 பக்கத்துக்கு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொன்னீங்க, அந்த ஊழல் குற்றச்சாட்டுல எவ்வளவோ சொன்னீங்களே நீங்க, அதுல அவர் சொல்லியிருந்தாரு எடப்பாடி ஆட்சி கொள்ளைக்கார ஆட்சி, பழம் கொள்ள ஆட்சி, கனிம வளத்துல 7 லட்சத்தை கொள்ளையடிச்சிட்டீங்க அப்படின்னு பெரிய பட்டியெல்லாம் போட்டு இந்த ஆட்சி ஊழல் ஆட்சி கொள்ளை ஆட்சி இது மேல நடவடிக்கை எடுக்கணும்னு மனு கொடுத்தீங்க. இப்ப ஏபிஎஸ் நினைச்சிருப்பாரு ஊழல் ஆட்சின்னு சொன்ன உங்களையே என் கூட சேர்த்துக்கிட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு நம்ம எடப்பாடி சிரிப்பா சிரிப்பாரு போல தெரியும். இன்னொரு பக்கம் அன்புமணியை பாத்தீங்கன்னா அவர் சொன்னாரு இந்த ஆட்சி என்ன ஆட்சியா, ஓ பன்னீர்செல்வம் நம்முடைய எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்வாகம் தெரியுமா, ஏதாவது அரசு நிர்வாக ஏற்பாடுகள் தெரியுமா, எதுவுமே ஒரு மண்ணும் தெரியாது ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது, இவங்களுக்கு கமிஷன் வாங்க மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சொன்னார் என்னன்னா இதெல்லாம் டயர் நக்கிகள் அப்படின்னு சொன்னார். ஓபிஎஸ் நினைச்சிருப்பாரு டயர் நக்கின்னு சொன்னவங்களே ஊழல் பெருச்சாளிகள் சொன்னவர்களே இப்ப உத்தவர்கள் சொல்லக்கூடிய காரியத்தை நாங்க பண்ணிருக்கோம் பாத்தீங்களா அப்படின்னு ஒரு வேளை அவர் சிரிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆகவே இன்னைக்கு நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஆட்சி எவ்வளவு மோசமான, நீங்க இதை விட ஒரு படிக்கு மேல போனா அதிமுக அமைச்சர்களே சில பேர் இருக்காங்க. இப்போ ஏன் தெரியும் இல்லை சினிமா, இப்போ வடிவேல் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார், வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாங்க, எனக்கு உடம்புல நடிக்கிறதுக்கு சக்தியெல்லாம் இருக்குது நல்ல திறமையெல்லாம் இருக்குது ஆனால் எனக்கு வாய்ப்பு தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சினிமாவில் அப்படின்னார். அதுக்கு ஒருத்தர் பதிவு போட்டிருந்தார் அதுக்கு என்ன பண்ணுறது அதிமுக அமைச்சர்கள் எல்லாமே உங்கள் மாதிரி ரோலில் இப்படி நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆகவேலாம் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. என்ன தெரியுமில்ல இந்த திண்டுக்கல் சீனிவாசன் ஒருத்தர் இருக்கிற அவர் பேசுற 4 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காரு, நான் பேசுறதெல்லாம் சரியா இருக்கான்னு கேட்டு கேட்டுக்கிட்டு பேசியிருக்காரு. ஒரு அமைச்சர் பின்னாடி கொண்டு என்ன ஒரு 2 வார்த்தை பேசிட்டு திரும்ப கேட்கிறார் சரிதானா, 2 வார்த்தை பேசி திரும்ப கேட்கிறார் சரிதானா, இப்படியான அறலூசுகள்லாம் அமைச்சர்களாக வச்சிருந்தா எங்க ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியா இருக்கும். அவர் பேசுறார் என்ன பேசினாரு, சீதாராம யெச்சூரி பேசுறதை விட்டுருங்க, ஜி ராமகிருஷ்ணன் பேசுறதை விட்டுருங்க, மற்ற நானும் யாரு பேசுறதை விட்டுருங்க, அவரே சொன்னார் வரலாற்றிலேயே இன்னைக்கு இருக்கிற மோசமான ஆட்சி மாதிரி ஒரு ஆட்சி இருந்ததே இல்லை. அமைச்சருங்க அவரு அவரே சொல்ற இந்த ஜெயலலிதாவுடைய நினைவகம் திறக்க வந்தார் எல்லாம் அமைச்சர்லாம் கொடுத்து அவர் சொன்னார் பேட்டி கொடுத்தார் என்ன தெரியுமா, ஜெயலலிதாவே உயிரோடு இருந்தா கூட இப்படி ஒரு நினைவகமே கட்டியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுகளை வச்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டில் ஆள வேண்டியிருக்கு, அவங்களுக்கு கீழே நாம் இருக்க வேண்டியிருக்குன்னா இந்த ஆட்சி எப்பேற்பட்ட ஆட்சி என்பதை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய நம்முடைய தோழர்கள் விளக்கியிருக்கிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி தமிழர்களுக்கும் விரோதமான ஒரு ஆட்சி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அங்கேருந்து ஒரு பெரிய மனுஷன் வராரு பாருங்க மோடி, 10 நாளைக்கு முன்னாடி நம்முடைய சிவாஜி கணேசனுடைய பையன் ராம்குமார் அவர் போய் பிஜேபியில் சேர்ந்தார். ஒருத்தர் பத்திரிகையில் கேள்வி கேட்டாரு ஏங்க அந்த ராம்குமார் தான் அரசியலே இல்லையே இவர் ஏங்க போய் பிஜேபியில் சேர்ந்தாருன்னு. அதுக்கு அந்த பத்திரிகாசர் பதில் சொல்லிருக்காரு என்ன தெரியுமா, இல்லை இல்லை அவங்க அப்பா தான் இந்தியாவிலேயே தலை சிறந்த நடிகர்,
அவரை விட ஒரு பெரிய நடிகர் இப்ப வந்து காமிச்சு நின்று அனுபவம் செஞ்சாங்க. பத்திரிகையில் பதில் சொல்லியிருக்க அந்த மாதிரி ஒரு நடிகனை உலகத்துல பார்க்கவே முடியாது. இப்ப வேற என்ன பத்தின இப்ப அடிக்கடி வேற வரப்போறாரா? அது எப்பயாவது வர்ற போதே நமக்கு பெரிய குழப்பமா இருக்கு. வர்றப்பெல்லாம் பாத்தீங்கன்னா திருக்குறளை சொல்ல வேண்டியது, ஆதிச்சூடியை சொல்ல வேண்டியது, அப்புறம் பார்த்தா அகநானூர் சொல்ல வேண்டியது, அப்புறம் பார்த்தா போனாரூர் சொல்ல வேண்டியது. ஏங்க நான் என்ன கேட்கிறேன், பிஜேபி மகான்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க சொல்லி கொடு, நீங்க மோடி வந்துதான் தமிழ்நாட்டில் திருக்குறளை சொல்லி கொடுக்கணுமா? அந்த அளவுக்கா தமிழ்நாடு கெட்டு சீரழிஞ்சு போச்சு? அந்த அளவுக்கா தமிழ்நாட்டில் திருக்குறள் எல்லாம் மறந்துட்டான்? அங்க வந்து பேசுறார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். அவன் எழுதி கொடுத்த என்ன ஆகிட்ட தெரியுமா? அழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார், அழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார். அப்புறம் மற்றவர்கள் பின் சொல்லுவேன்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், மோடியை பார்த்து இதை மெனக்கிட்டு கோயம்புத்தூர்ல வந்து பேசுற நீங்க, மெனக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து பேசுற நீங்க, சீதாராம் யெச்சூரி சொன்னார, 100 நாட்களாக 10 லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியில போராடிக்கிட்டு இருக்கானே, அவங்கிட்ட எல்லாம் போய் சொல்லிருக்கணும் நீங்க உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார்னு? அங்க போய் நீங்க சொல்லலையே, அவங்க கோரிக்கையை திருப்பி பார்க்கலையே, இங்க வந்து சொல்றாரு உழுது. எனக்கு வாய்க்கல ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன சொன்னார், உலகத்திலேயே மூத்த மொழியா இருக்கிற தமிழ் மொழியை நான் படிக்காம விட்டுட்டேன் அப்படிங்கிற வருத்தம். கடையே அப்பா எவ்வளவு பெரிய ஞானியர், தமிழ் மொழி மேல அவ்வளவு அக்கறை, தமிழ் மொழி மேல அவ்வளவு ஆர்வம், இன்னைக்கு தமிழ் மொழியை படிக்கிறது அவ்வளவு பெரிய வருத்தப்படக்கூடிய மோடியை பார்த்து நான் கேட்கறேன், 24 மணி நேரமும் நீங்க வந்து தமிழை அழிச்சுட்டு இருக்கீங்க, தமிழ்நாட்டில் இந்தியை பிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, தபால பரிசீலிச்சு போனா இந்தியில எழுதுங்கிறீங்க. ஒரு பக்கம் தமிழை வந்து இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற இதே நேரத்தில் மத்திய துறை அமைச்சர் ஒரு அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசனுக்கு கடிதம் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, இந்தியில கடிதம் எழுதுனா ராஜா தமிழ்நாட்டில் இருக்கிற எம்எல்ஏ நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன தெரியும்? ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் வெங்கடேசன் சொல்லி இருக்கிறார், ஏற்கனவே இந்தியில இது மாதிரி கடிதம் எழுதக்கூடாதுன்னு மத்திய அரசுக்கு முறையிட்டு இருக்கிறார். இதுக்கு மேல அப்படிலாம் எழுத மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு மேல அதோட மட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர் அதோட நிக்கல, மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கே போட்டிருக்கிறார். மத்திய சர்க்கார், மத்திய அமைச்சர்கள், தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்க கடிதம் எழுதணும்னா ஒண்ணு ஆங்கிலத்தில் எழுதுங்க, இல்லைன்னா இந்தியில எழுதுங்க, இல்லைன்னா தமிழ்ல எழுதுங்கன்னு வழக்கு போட்டார். மத்திய சர்க்கார் சார்பில்லாத நீதிமன்றத்திலே வந்து வாக்கு மூலம் தாக்கல் செய்திருக்கிறார்கள். எதிர்காலத்தில் இனிமேல் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் இந்தியிலே பதில் எழுத மாட்டோம் என்று பதில் எழுதியிருக்கிறார்கள். உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே தமிழுக்கு குரல் கொடுத்திருக்கிற அப்படிப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன். ஒரு பக்கம் பதில் இப்படி எழுதிட்டு மோடி இன்னொரு பக்கம் அங்க போய் தமிழை பத்தி பேசிட்டு 4 நாளைக்கு முன்னாடி திரும்பியும் ஒரு கடிதம் வந்திருக்கு, அதே இந்தியில வந்து. நான் என்ன கேட்கிற, என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க? ஒவ்வொரு நடவடிக்கையிலும் நீங்க இந்திய திணிக்கிறீங்க. இன்னைக்கு சமஸ்கிருத மொழி சமஸ்கிருதத்தில் தொலைக்காட்சியில 15 நிமிடம் செய்தி படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துறீங்க. இப்ப என்ன, சமஸ்கிருத மொழி மேல நம்ம கொண்டு வெறுப்பு கிடையாது, இந்தி மேல நம்ம கொண்டு வெறுப்பு கிடையாது, சமஸ்கிருத மொழியிலே இந்தி செய்தி வாசிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? யாருக்கு சமஸ்கிருதம் தெரியும்? எத்தனை பேர் சமஸ்கிருதம் பேசுறாங்க? எனக்கு சமஸ்கிருதமே தெரியாத தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நீங்க சமஸ்கிருத செய்தி வாசிக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறீர்கள். எனவே இவ்வளவு செஞ்சுக்கிட்டு அனுதினமும் இந்திய திரிச்சுக்கிட்டு இந்திய திருப்பி அமலாக்கி கொண்டு ஒரு பக்கம் நீங்க பேசுறீங்க, திருவள்ளுவரை பத்தி பேசுறீங்க, அகநானூரை பத்தி பேசுறீங்க, ஆட்சிக்குடியை பத்தி பேசுறீங்கன்னா நான் மோடிக்கு சவால் விட்டு சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட கபல நாடகத்தில் எல்லாம் கவிழ்ந்து போகிறவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் இல்லை என்பதை நான் இங்கே அழுத்தமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே இப்படி எடப்பாடி மோடி என்கிற இந்த கூட்டணி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஆண்டு கொண்டிருக்கிற கூட்டணி.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பு இன்னும் கூட நான் சொல்ல கடைசியா நான் சொல்ல விரும்புறது இப்ப என்ன ரெண்டு பேருக்கும் ஒப்பந்தம் ஆகி போச்சான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒப்பந்தம் ஆகி போச்சான் இன்னைக்கு பேட்டி கொடுக்கிறார் என்ன இது ரெட்டை என்ஜின் கூட்டிய வண்டி இது பாஜக கூட்டணி ஒருவேளை காயிலாங்கடையில் இருக்கிற வண்டி எதுவும் நமக்கு தெரியல ரெட்டை இந்திய கூட்டிய வண்டி நிக்கவே நிக்காத அந்த வண்டி நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் என்னவென்று சொன்னால் இவ்வளவு வெற்றி கூட்டணி என்று பேசுகிற எடப்பாடியை பார்த்து கேட்கிறேன் இவ்வளவு வெற்றி கூட்டணி என்று பேசுகிற நம்முடைய பன்னீர்செல்வத்தை பார்த்து கேட்க விரும்புகிறேன் சென்னை மாநகராட்சிக்கு தேர்தல் நடந்து எத்தனை வருஷாச்சு நம்முடைய காஞ்சிபுரத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடந்து எத்தனை மாசம் ஆச்சு செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடந்து எத்தனை மாசம் ஆச்சு வெற்றி கூட்டணி என்று சொல்லுகிற உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்க மாநகராட்சி தேர்தலிலே 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடத்திருக்க வேண்டாமா காஞ்சிபுரத்தில் தேர்தல் நடத்திருக்க வேண்டாமா இன்னைக்கு செங்கல்பட்டு தேர்தல் நடத்திருக்க வேண்டாமா உள்ளாட்சி தேர்தலை நடத்தினாலே நமக்கு டெபாசிட் கிடைக்காது என்கிற நீங்க இன்னைக்கு ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டிலே வெற்றி கூட்டணி என்று சொன்னால் எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஞாபகத்துக்கு வருது கோடை காலத்துலதான் சில பேருக்கு குழம்பி போகும் குளிர்காலத்திலேயே இவர்களுக்கு குழம்பி போற ஆட்கள் இவர்களாகத்தான் இருப்பார்களோ என்கிற சந்தேகம் வருவதை தவிர என்ன இருக்கிறது எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே இன்னைக்கு அருமை தோழர் சீதாராம் யெச்சூரி சொல்லி இருக்கிற அந்த சொன்ன அடிப்படையிலே தமிழகத்திலே இருக்கிற இந்த ஆட்சியை அது மோடி எடப்பாடி ஆட்சி அப்புறப்படுத்துகிற அந்த கூட்டணிக்கு உரிய பாடம் புகட்டுகிற பணியை கடந்த பல மாதங்களாக தமிழ்நாட்டில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே உருவாகி இருக்கிற அந்த மகத்தான கூட்டணி மக்களுடைய பிரச்சனையை பாதிக்கப்படுகிற பிரச்சனைகளுக்காக பல கட்ட போராட்டங்களை நடத்தினோம் காவிரியிலே உரிமை பாதிக்கப்பட்ட போது களம் கண்டோம் நீட்டு உரிமையை நீட்ட தேர்வை திணித்த போது எழுத்து களம் கண்டோம் இடஒதுக்கீடு புறத்துக்கு ஆபத்து வந்த போது எழுத்து களம் கண்டோம் இந்தி திணிப்பு அடுக்கடுக்காக வருகிற போது எழுத்து களம் கண்டோம் சிஐஏ என்கிற குடியுரிமை சட்ட திருத்த சட்டத்தை நிறைவேற்றி மைனாரிட்டி மக்களை இன்னைக்கு குற்றவாளி ஆக்குகிற அப்படிப்பட்ட கொடுமை வந்த போது அதை எழுத்து களம் கண்டோம் இப்படி எடப்பாடி மோடி அரசாங்கத்தினுடைய இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எதிர்த்து களம் கண்ட நாங்கள் தான் படிப்படியாக அது பரிணாம வளர்ச்சி அடைந்து 19ஆம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறோம் இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலையும் ஏற்படாத அளவுக்கு மோடிக்கு இங்கே முகவரியே கிடையாது எடப்பாடிக்கு இங்கே இடமே கிடையாது என்கிற அப்படிப்பட்ட மகத்தான வெற்றியை தமிழ்நாட்டிலே நாம் பெற்றிருக்கிறோம் இந்த அணியின் சார்பில் அதனை தொடர்ந்து நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விரும்புவதெல்லாம் அந்த அணி தொடர வேண்டும் அந்த அணி தொடர்ந்து தமிழ்நாட்டில் எடப்பாடி மோடி என்கிற இவர்களுக்கு பாலம் புகட்டுகிற மகத்தான அணி அடியை கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு முன்னாலே இருக்கிறது நிச்சயமாக நடைபெறுகிற தேர்தலில் எடப்பாடியும் மோடியும் படுதோல்வி அடைவது என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று என்பதை நான் திரும்பவும் வலியுறுத்த விரும்புகிறேன் ஆனால் அதே சமயம் தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது சில கட்சிகளுக்கு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது இன்னும் சில கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கு நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் என்னவென்று சொன்னால் இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த அணி சிதைந்து விடாமல் சிதறாமல் ஒற்றுமையோடு இந்த களத்தை சந்திக்க வேண்டிய அந்த மகத்தான பொறுப்பினை திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்ற வேண்டும் அப்படி நிறைவேறுகிற போது நிச்சயமாக மோடி எடப்பாடி என்கிற அந்த கூட்டணி டெபாசிட் இருக்கிற அந்த மகத்தான வெற்றியை மீண்டும் ஒரு முறை தமிழகத்திலே நாம் அரங்கேற்றி காட்டுவோம் அதற்கு வெற்றி பெறு அந்த பணியை நிறைவேற்ற உறுதியேற்போம் என்ற நேரத்தில் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்